வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 36வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த உறுதியை வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பணிவோடு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம் சகோதரர் கேட்ட கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். அப்புறம் நாம் நேரடியாக மீட் பண்ணும் அந்த சிவ தீட்சை செலிபசி கெட் டுகெதர் மாநாட்டிற்கான நாட்கள் நெருங்கி வந்துட்டு இருக்குது. சகோதரர்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் எல்லாமே போட்டிருக்கோம். இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பணியோடு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்குள்ள போயிடலாம். ஆனால் அடுத்த வீடியோவில் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கலைன்னா என்ன உடல் பாதிப்புகள் வரும், கடுமையாக ஒரு வீடியோ மீண்டும் பதிவிடுங்கள். அண்ணா, இதற்கு முன் உடல் பாதிப்புகள் பற்றி வீடியோவில் கூறினீர்கள், இன்னொரு முறை பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன். எத்தனை தடவை சொன்னாலும் ஒன்றுதானுங்க. அதாவது அதான் அந்த காலத்தில் சித்தர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் அதுங்களா ஆற்றல் உற்பத்தி ஆகிற சமயத்திலேயே அவர் விதமாக செலவாச்சுன்னா மானம் இழந்து, மானம் போய், மரியாதை போய், மதிகெட்டு போன திசை எல்லாம் கள்ளனாய், எழுபிறப்பும் தீயனாய், நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. நல்லவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கெட்டவனாகவே நின்றுட்டு இருக்கிற சூழ்நிலை வரும். உடல் பாதிப்புகள் என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா எல்லா பாதிப்புமே வரும். சரிங்களா, பிரம்மசரியத்தில் நிலைக்காமல் இருந்தால் என்ன பாதிப்பு வராதுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா, பிரம்மசரியத்தில் நிலச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சீராயிட்டு வர்ற மாதிரி. பிரம்மசரியத்தில் நிலைக்காத ஆடல் விரயம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பர்பஸ் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா, இப்போது வாழை மரம் இருக்குது, அது கன்றை ஈனிருச்சு, இது இயற்கை நேச்சருங்க, இது இயற்கை கன்று ஈனிருச்சுன்னா அதனோட வளர்ச்சி அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, விழுந்தாச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி தானே, இப்போ ஒரு மரம் தன்னுடைய பழங்களை கொடுத்து விட்டால் ஒரு முறை அப்படியே அது அதனுடைய அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. அந்த வாழை போன்ற மரங்கள்லாம் ஒரு சில பெரிய மரங்களில் வந்து வளர்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் அந்த அது மாதிரி தான் நம்மளும் மனிதனுமே வாழை மரத்தை தான் வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுவாங்க. சரிங்களா, திருமண வீட்டில் எல்லா வீட்லேயும் ஏன் கட்டுறாங்கன்னா அது ஒரு தடவை தான் தாருடும், அப்புறம் அழிஞ்சிடும், அது பக்க கண்ணுகளையெல்லாம் வளர வச்சுட்டு அது அழிஞ்சிடும். மனிதனுமே அப்படி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை விரயம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம அதோடு வந்து வளர்ச்சி அவ்வளோதான், உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. ஆற்றல் விரயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆற்றலை தத்தம் பண்ணுறீங்க அந்த பெண்ணுக்கு, இந்தா என்னுடைய வாரிசை நீ பெற்று கொடு அப்படின்னு உங்களுடைய உயிரினங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வாரிசு உருவாக, பக்க கண்ணுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பக்க கண்ணுகள் என்ன பண்ணும், வாழை மரத்தில் அந்த தாரை வெட்டி அந்த பெரிய மரத்தில் இருக்கும் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வெட்ட மாட்டாங்க. பல கிராமங்கள்லாம் தாரை வெட்டினோடனே மரத்தை வெட்ட மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதே அந்த மரம் விட்டோம்னா தான் பக்க கண்ணுகள் வந்து வலிமையாக வளரும். அந்த மாதிரி அந்த வாழை மரம் தார் வெட்டினதுக்கப்புறம் பக்க கண்ணுகளில் பயங்கர வலிமையாக வளரும். அப்படி வளர்ந்து அதுக்கு தான் சக்தி கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம தான் நம்மளும் ஆற்றல் கொடுத்து ஒரு உயிரை உருவாக்கி வளர்த்திட்டோம்னா நம்முடைய ஆற்றல் முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளை வளர்த்துவதற்கே நம்ம செலுத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சுதுங்களா, நம்ம பலவீனம் என்பது இயற்கையின் விதி, இயற்கையின் விதியே அதுதான். அப்போது ஓரறிவு ஜீவன் அப்படி, ரெண்டறிவு ஜீவன் இப்படி, மூணறிவு ஜீவன் இப்படி, நாலு அஞ்சு அறிவுலாம் இப்படி. மனுஷனாக பிறந்த நாம அறிவு இருக்குல்ல, அறிவை வச்சு கொண்டு இருந்தாலுமே இன்பத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பலவீனம் தான் கிடைக்குது. இது அடிப்படை, ரொம்ப பேசிக். இந்த பேசிக்கே புரியாமல் இருக்கிறதுனால தான் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பலரும் வந்து மன அளவிலும் உடல் அளவிலும் பலவீனர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சுங்களா, இது சம்மந்தமாக நம்ம செலிபசி டாட் இன் இணையதளத்தில் பிரகாஷ் பிளாக்ஸ் அப்படின்னு போட்டு அதில் கிட்டத்தட்ட 50-60 விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணி அதில் போட்டிருப்பேன். அதையெல்லாம் போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் கொண்டு நான் அதையெல்லாம் படிச்சுருந்தேன்னா நேரம் தான் போயிட்டுருக்கோம். ஆகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய இணையதளத்தில் போய் பாருங்கள். பிரம்மச்சரியத்தில் இல்லாததுனால் ஏற்படும் பாதிப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, எல்லாமே பாதிப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, உங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் மட்டும் கிடையாது, சமுதாய அளவிலும் பிரபஞ்ச அளவிலும்
நீங்க சொசைட்டியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல சுயன்பம் பண்ண அந்த கணத்திலேயே நீங்க டவுன் கிரேட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கே உணர்த்தும். இதுக்கு பெரிய ரிசர்ச் வேண்டியது இல்லை, அதெல்லாம் பொய். சுயன்பம் நல்லதுதான்னு சொல்றதுக்கு தான் ரிசர்ச் எல்லாம் தேவை ஆச்சுங்களா. ஏன்னா இது ஒருவேளை நல்லதா இருக்குமோ ரிசர்ச் பண்ணலாம், ஆனா நல்லது இல்லை என்று நம் முன்னோர்கள் ஆணித்தரமாக உணர்த்தி விட்டார்கள். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு அரைகுறை மருத்துவத்தை நம்பி நம்முடைய பல ஆயிரம் வருட மருத்துவத்துறையிலும் நம் முன்னோர்களும் கூறி வச்சுட்டு இருக்கிற விஷயங்களை புறக்கணிக்க இயலாது. அப்படி புறக்கணிச்சு பெரும்பாலான மக்கள் போல ஆட்டு மந்தைகளாக போய் ஆற்றல் விரயம் செய்யறவங்களை நம்ம தடுக்க போறதும் கிடையாது. நாம் கருத்து சொல்லுவதோடு நிறுத்தி கொள்கிறோம் சரிங்களா. ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்லது, ஃபாலோ பண்ணலனா எனக்கு ஏதாச்சும் கெடுதலா? எனக்கு எதுவும் இல்லை ஆச்சுங்களா. வருத்தம் உண்டு, என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சித்தர்கள் அத்தனை விஷயத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு இல்லாத வருத்தம் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்திலும் ஒழுக்கத்திலையும் வலிமையா வாங்க, அதை தவிர்த்து கடை தேறுவதற்கு முன்னேறுவதற்கு வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சுவரின்றி சித்திர சித்திரம் வரைய முடியாது, சுவர் அப்படிங்கிறதே பிரம்மச்சரியம் தான். அதை விட்டு போட்டு வேற எதை பேசினாலும் பயனே இல்லை, பயனே இல்லாத பேச்சு தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே ஒழுக்கத்தில் நிலைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.